ரஷ்யா பூட்டான் மற்றும் இலங்கை தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார். பிரதமர் மோடியின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நேற்று நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் பிரதமர் மோடியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி இரு நாடுகளிடையே பாரம்பரிய நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விரைவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் மற்றும் பிரிக்ஸ் மாநாடுகளில் பங்கேற்க தாம் ஆர்வமாக உள்ளதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். இதேபோல் பிரதமர் நரேந்திரமோடிக்கு பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசன் நாம்கேல் வாங் சாங்கும் தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் மோடி, கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர பூட்டானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவும் தனித்தனியாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இலங்கை அதிபர் மற்றும் பிரதமரின் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் மோடி, அண்டை நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்துவதில் முன்னுரிமை வழங்கும் நடைமுறையை மேலும் வலுப்படுத்த இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட இலங்கை அதிபரும் இலங்கை பிரதமரும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.